இந்த வீடியோ கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெஷின் வந்து என்னென்ன காரணங்களால ஸ்டக் ஆகுது அப்படிங்கறத ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். சோ அத நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படினாலே நமக்கு அந்த மெஷின் ஸ்டக் ஆகுற பிரச்சனைகள் வந்து வராம இருக்கும். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். சோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா மிஷின் வந்து பெடல் பண்றது. மிஷின் வந்து பாத்தீங்க ஹேண்ட் வீலா இருக்கட்டும் இல்ல நீங்க மோட்டார் பிக்ஸ் பண்ணி தச்சாலுமே சரி, ஃபர்ஸ்ட் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து அந்த வீல் வந்து உங்களை பார்த்து சுத்தினா மட்டும்தான் அது கரெக்டான ப்ராசஸ்ல இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது அந்த மிஷினோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து, அதாவது இப்போ ஷட்டில் பார்ட் எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும்போது அந்த ஷட்டில் உள்ள நூல் வந்து லூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அது வந்து ஒரு இடத்துல போய் சிக்கிக்கும். அப்படி சிக்கிக்கும் போது உங்களுக்கு மிஷின் வந்து ஸ்டக் ஆயிரும். சோ மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து சுத்துற வாய்ப்பு நிறைய வரும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து அதை வந்து பார்த்து வந்து ஸ்டிச் பண்ணணும். சோ நீங்க அதை சால்வ் பண்ணிட்டீங்கனாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம காமனா எல்லாரும் செய்யக்கூடிய தப்பு வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே பாபின்ல உள்ள த்ரெட்டையும் மேல நீடல்ல உள்ள த்ரெட்டையும் எடுத்து நம்ம ஒரு 1-2 இன்ச் வரைக்கும் நம்ம தள்ளி விடணும். சோ தள்ளி விட்டுட்டு முடிஞ்சா ஒரு நாட் கூட போடலாம், தப்பு கிடையாது. நீங்க போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வராது. நிறைய பேர் அதை செய்யாம குறிப்பா பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி செய்யாம இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி அந்த பாபின்ல உள்ள நூல் வந்து அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறதுனால நமக்கு மிஷின் வந்து ஸ்டக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நூல் வந்து அதிகமா போய் அதுல சிக்கிறது, துணியை வந்து வச்சுட்டு எடுக்கவே முடியாம கஷ்டப்படுறது, அதுக்கான காரணம் எல்லாமே இதுதான். சோ தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா நீடில் உள்ள த்ரெட்டையும் பாபின்ல உள்ள த்ரெட்டையும் எடுத்து 2-3 இன்ச் வரைக்கும் கண்டிப்பா வெளியில விடணும். முடிஞ்சா ஒரு நாட் கூட நீங்க போட்டுக்கோங்க. சோ இதை நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் உள்ள ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன ரீசன்ங்கறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட்வீல். ஹேண்ட்வீல்ல வந்து நம்ம தைக்கும் போது இருக்கக்கூடிய நூல்கள்லாம் வந்து கட் ஆகி அதுல வந்து சிக்கி இருக்கும், இல்ல ஏதாவது தூசி அதுல வந்து போய் சிக்கி இருந்தா கூட உங்களுக்கு வந்து மிஷின் வந்து ரொம்ப ஸ்டக் ஆகும். அந்த மாதிரி ஹேண்ட்வீல் டைட்டா இருக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரும் தைக்கணும், அதை வந்து ரிப்பீட் பண்ணி தைக்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது மிஷினோட பார்ட்ஸ் எல்லாமே ஜாம் ஆகுறதுனால உங்களுக்கு மிஷின் வந்து ஸ்டக் ஆகும். சோ அதுல வந்து ஏதாவது தூசி இருக்குதா, நூல் ஏதாவது சிக்கி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரீசன்ங்கறத பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப மெயினான ரீசன் வந்து டென்ஷன். மேல இருக்கக்கூடிய நமக்கு டென்ஷனும் அதே மாதிரி கீழ இருந்து வரக்கூடிய நூலோட ஷட்டில் பார்ட் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஈவனா இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுக்கு லூசா இருந்தா கூட உங்களுக்கு பாபின்ல இருந்து வரக்கூடிய, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க தைக்கும் போது அடியில உள்ள தையல் வந்து கொத்து கொத்தா இருக்கு, ரொம்ப சிக்கி வருது தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கான காரணம் இதுதான், காமனா உள்ள ப்ராப்ளம். நீங்க டென்ஷன் பிஸ்கையும் ஷட்டில் பார்ட்டையும் ஈவனா வச்சிட்டீங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து நமக்கு தையல்ல வந்து இல்லாம இருக்கும். சோ நெக்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீட்பேக். நம்ம கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ்ல போட்டிருப்போம் தைக்காம மிஷின் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்ல நம்ம போட்டிருப்போம் தச்சிட்டு இருக்கும் போது வந்து துணி மூவ் ஆகாம அப்படியே வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி தைக்கிற மாதிரி இருக்கும். சோ அதுக்கான ரீசன் கூட நம்ம பாத்திருந்தோம், அத உள்ள வந்து துணி நிறைய சிக்கி இருந்தது அப்படின்னு, சாரி நூல் வந்து சிக்கி இருந்தது அப்படிங்கறத பாத்திருந்தோம். சோ அதே மாதிரி மிஷின் ரொம்ப ஸ்டக் ஆகுது, உங்களுக்கு நூல் கரெக்டா வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த ஃபீட்பேக்ல இருக்க வந்து பார்ட்டை வந்து லைட்டா கலட்டி பாருங்க, அதுக்குள்ள வந்து நூல் சிக்கி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து மிஷினை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஆயில் பண்ணணும். நீங்க அப்படி ஆயில் பண்ணிட்டே இருந்தீங்க ஏதாவது டஸ்ட் இருந்தது அப்படின்னா நல்லா கிளீன் பண்ணி நூல் எல்லாம் சிக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்க வந்து மிஷினை வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மிஷின் வந்து ஸ்டக் ஆகாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாம இருக்கும். சோ நம்ம இந்த வீடியோல வந்து மிஷின் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கான மேஜர் ரீசன்ஸ் என்ன, இது எல்லாமே ரொம்ப சின்ன விஷயம் தான், இதெல்லாம் நமக்கே தெரிஞ்சுதான் இருக்கும், ஆனா நம்ம அதை வந்து ரொம்ப கவனமா எடுத்து செஞ்சிருக்க மாட்டோம். சோ கண்டிப்பா இனிமேல் நீங்க இந்த மிஷின் ஸ்டக் ஆகும் போது சோ என்ன ரீசன் அப்படிங்கறது ஓரளவு உங்களுக்கான ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ஸ்டக் ஆயிடுச்சு மிஷின் அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிற வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.